தாமரை சமையல். இன்னைக்கு சமையல் என்னன்னா ஒரு ஸ்வீட் பண்ண போறோம், அசோகா அல்வா. அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு கப் கோதுமை மாவு, முந்திரி ஏலக்காய், அரை கப் எண்ணெய், வேக வைத்த பைத்தம்பருப்பு ஒரு கப், 2 கப் சுகர், 3 டீஸ்பூன் நெய். இப்போ 3 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிப்போம். அதோட 1/2 கப் எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணணும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் பொன்னிறமாக முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுக்கணும். நல்லா முந்திரி பருப்பை நல்லா வறுபட்டுட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுப்போம். சூடான எண்ணெயை 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். மாவு ஃபுல்லும் எண்ணெயை அப்படியே இழுத்துக்கும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அப்படியே வறுத்துட்டே இருக்கணும். மாவுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கரெக்டான பதமாக இருக்கும். ஓரளவு நல்லா வறுத்தாச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் போதும். மாவுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுன்னா அதுவே கரெக்டான பதம். மாவுலேருந்து எண்ணெய் பிரியாமல் நம்ம செஞ்சோம்னா அது கொழகொழப்பாக இருக்கும், நல்லா வராது. இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆயிட்டு. இப்போ சூடான தண்ணியை நம்ம அதில் ஊற்றுறோம். 1 கப் சூடான தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கிளறிடுவோம். அடுத்தது 1/2 கப்பும் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி சூடாக இருக்கணும், அப்போ தான் கோதுமை மாவு வேகணும், வெந்தால் தான் காணும். பைந்தம்பருப்பு தண்ணியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா கெட்டியாக இருந்தால் போதும். ஏன்னா அதுக்காண்டி தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இல்லை பைத்தம்பருப்பு தண்ணியாக போச்சு அப்படி சொன்னால் 1 கப் தண்ணியை குறைச்சிக்கலாம். நான் கெட்டியாக வச்சுருக்கேன், 1 கப்பு பைத்தம்பருப்பு வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, பைத்தம்பருப்பு நல்லா கிளறி விடணும். பைத்தம்பருப்பை வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை நல்லா மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 கப்பு சுகர் சேர்த்துங்க. கோதுமை மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதான் மெஷர்மெண்ட்டு, அந்த கப்பால் 2 கப்பு சுகர் சேர்த்துங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அசோகா கொழகொழப்பாக அப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை டைட்டாக இருந்தால் போதும்னு நினச்சா அதோட விட்டுடலாம். நீங்கள் பைத்தம்பருப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா 1 கப் தண்ணியை குறைச்சிங்க. இல்லை பைத்தம்பருப்பு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப்பு சுடு தண்ணி சேர்த்துங்க. பே ஒட்டலை பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ஏன்னா அந்த டைட்டாக இருக்கிறதுனால தான் அதிகமாக எண்ணெய் நெய்யோ தேவைப்படாது. இப்போ ஏலக்காய் போட்டுங்க. கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க, அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா போட்டு கிளறி எடுங்க. பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, நான் அதிகமாக எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 1/2 கப் இல்லை 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. நான் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் நல்லா உறிஞ்சி நல்லா பதமாக வரும்போது
எண்ணெயோ நெய்யோ அப்படியே வெளிவரும். எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா கலரி விடுங்க, உங்களுக்கு எது ஈஸியோ அதை செஞ்சுக்கலாம். அதிகமாக நெய் மேலே நிற்கணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பாசோ கல்வா ரெடி ஆயிட்டு, இந்த அசோகா அல்வாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தான் நெய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக வருது, நீங்கள் நிறைய ஊற்றிருந்தீங்கன்னா நாலா பக்கமும் நல்லா நிறைய பிரிஞ்சு வரும். பார்த்தீங்களா இப்போ வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லை. இதுதான் கரெக்டான பதம், இதுக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ரெடி ஆயிட்டு அப்படின்னு இறக்கிடலாம். முந்திரி பருப்பு மேலே தூவிடுவோம். நீங்களும் செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.